ஏய் இன்னைக்கு என்னப்பா பட்டாசு வெடிக்கிறது? கம்பி மத்தாப்பு இருக்கு, சாட்டை இருக்கு, புஸ்வானா இருக்கு. இன்னைக்கு என்ன வெடிக்கிறதுன்னு சொல்லுங்க, சீக்கிரமா வெடிக்கலாம். மண்டி, அதெல்லாம் நைட்ல வெடிச்சாதான் நல்லா இருக்கும். பகல்ல வேற ஏதாவது வெடிக்கலாம். இங்க நிறைய ஸ்னேக் பட்டாசு இருக்கு. நம்ம ஸ்னேக் பட்டாசு வெடிக்கவே இல்லல்ல, அது வெடிச்சு பார்க்கலாமா? ஸ்னேக் பட்டாசு நான் பார்த்ததே இல்லப்பா. ஸ்னேக் பட்டாசே வெடிக்கலாம். ஒரே ஒரு ஸ்னேக் பட்டாசு வச்சு நான் விடுறேன். பிடிக்கலையா? நெருப்பு அணைஞ்ச மாதிரி இருக்கு. ஹை, புடிச்சிருச்சு புடிச்சிருச்சு. வாவ், ஸ்னேக் பட்டாசு எப்படி வருது பாருங்க. ஸ்னேக் மாதிரியே வருது, வந்துட்டே இருக்கு உள்ள இருந்து. பாக்கறதுக்கு உண்மையான ஸ்னேக் மாதிரியே இருக்கு. ஏ, அடுத்து மூணு ஸ்னேக் ஒண்ணா வெச்சு வைக்கலாம். நான் வைக்கறேன் மூணு ஸ்னேக்குக்கு. ஜாலியா இருக்க போகுது. புடிச்சிருச்சு புடிச்சிருச்சு. அங்க பாருங்க, மூணு ஸ்னேக் ஒண்ணா வெளியில வருது. சூப்பரா இருக்கல்ல. அடுத்தது என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. இந்த பெட்டியில் இருக்கிற எல்லா பாம்பு பட்டாசையும் எடுத்து ஒண்ணா வெச்சு விடுறது. ஏ, பண்டி சொல்ற ஐடியா சூப்பரா இருக்கு. அப்படியே பண்ணிரலாம். எல்லா பாம்பு பட்டாசையும் ஒண்ணா போட்டு நெருப்பு வெச்சு விட்டுறலாம். இப்படி ஒண்ணா வெச்சு வைக்கறதை விட நான் ஒன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்னேக் ஷேப்ல பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் விட்டோம்னா அது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் ஸ்னேக் மாதிரியே இருக்கும். ஓகே, வெச்சாச்சு. பாம்பு ஷேப் வந்துருச்சு. இப்ப வெச்சிரலாமா? வெச்சிரலாம் வெச்சிரலாம் வெச்சிரலாம். வெச்சிரு பண்டி, சூப்பரா இருக்க போகுது. வெச்சிரு. ஏ, வெக்க போறேன். எல்லாரும் தள்ளி நின்னுக்கோங்க, நிறைய புகை வரும், அந்த சுவாசிக்க கூடாது. வாவ், பாம்பு ஷேப்லயே வருது பாருங்க. சூப்பரா இருக்கல. ஒரு பாம்புக்கு வெச்சனே அப்படியே வரிசையா எல்லாம் பிடிச்சிக்கிச்சு பாருங்க. சூப்பரா இருக்கு. ஏ, ஆனா புகைதான் ரொம்ப மோசமா வருது. இது விடும்போது எல்லாரும் தள்ளி நின்னுக்கணும். இந்த பாம்பு பட்டாசு விடும்போது சத்தமே வரல பாத்தீங்களா? வெறும் நெருப்பும் புகை மட்டும்தான் வருது. இந்த பட்டாசு எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த பிளேஸ கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடணும். அப்பதான் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரோஸ் சொன்ன மாதிரியே நம்ம இந்த ஆஷஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம். சரியா? ஓகேப்பா, கிளீன் பண்ணிடலாம். ஓகே ஓகே, நான் எப்பவுமே கிளீனிங்க்கு ரெடி தான். பாம்போட தலையில மட்டும் நான் 10 பட்டாசு வெச்சிருக்கேன். சூப்பரா வர போகுது. ஏய், தலை கிட்ட வந்துருச்சு. அடுத்து பாருங்க, தலையில 10 பாம்பு பட்டாசு இருக்கு. அது எல்லாம் ஒண்ணா வர போகுது. ஏய், தலைக்கு புடிக்க போகுதே பாருங்க. வாவ், அங்க பாருங்க, தலை புடிச்சிடுச்சு. 10 தலை வர்ற மாதிரி இருக்கு நெருப்புல இருந்து. சூப்பரா இருக்கல. எல்லாம் பண்டியோட ஐடியா தான். சூப்பரா இருக்கு பண்டி. முடிய போகுதே. முடிஞ்சிருச்சே. இது என்ன இப்படி இருக்கு? இத மிதிச்சு பார்க்கலாம். பா, மிதிச்சா எப்படி உடையுது பாருங்க. இந்த ஆஷ் எல்லாம் அப்படியே உடையுது. நல்லா ஷூல வச்சு மிதிச்சு பார்க்கலாம். பாருங்க எப்படி வருது பாருங்க. இந்த ஆஷ் இங்க பாருங்க, நான் இத கையிலேயே எடுத்துட்டேன். உடையாம அப்படியே இருக்குது. இனி அடுத்தது எல்லாம் சரஸ்வதி வெடி, லட்சுமி வெடி, ஆட்டம் பாம் தான் இருக்குது. யாராவது போனா அவங்களை கூப்பிட்டு வெடிக்க சொல்லலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி சூப்பராக செலிப்ரேட் பண்ணீங்களா, இல்லை இன்னும் பட்டாசு வெடிச்சிட்டு தான் இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே க்வெஸ்டின் என்னன்னா, இந்த ஸ்னேக் பட்டாசு வச்சு ஸ்னேக் ஷேப் பண்ணும்போது ஸ்னேக்கோட தலையில எத்தனை பட்டாசு வச்சிருக்காங்க? அதுதான் இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே க்வெஸ்டின். இதோட ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.